ஐயா வணக்கம். ஆ வணக்கம். நண்பர் ஒருத்தர் பெங்களூரில் வீடு வாங்கினாருங்கய்யா. வீடு வாங்கின பின்னாடி வீடு விற்றவருடைய வாரிசு வந்து திரும்ப இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் நண்பரும் லாயரை ஒன்று புதுசாக வச்சு ஒரு கேஸ் போட்டாங்க. ஆனால் வந்து கேஸ் இது நடந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 10 வருஷமாக இன்னும் கேஸ் போயிட்டே இருக்குது, இன்னும் முடிஞ்ச பாடில்லை. நீங்களே ஒரு லாயராக இருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்னையா? அதாவது வழக்குகள் பொதுவாக இப்படி தான் இருக்குது. இப்போ நானும் 33 வருஷம் அட்வொகேட்டாக தான் இருந்திருக்கிறேன். ஓரளவு என்ன நடக்குதுங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு தரப்புலையுமே அவங்க தரப்பில் உள்ளதை நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது ஏதோ ஒரு வகையில் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஒரு இதிலிருந்து ஒரு இதுக்கு அப்பீல் போகும். அப்புறம் அதில் ஒரு மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் போடுவாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு அப்பீல் வரும். அப்படியே போய் பார்த்தான்னு சொல்லி சொன்னால், இந்த மெயின் கேஸ் விசாரணைக்கு வர்றதுக்கே ரொம்ப காலம் ஆயிரும். அப்படியே வந்து ஒரு தீர்ப்பானாலும் அதுக்கு அப்பீல் அப்படியே போயிட்டே இருக்கும். அது அதனால லைஃப் லாங்காக நம்ம கேஸாக போயிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். இப்போ ஏதாவது ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி சொன்னால், அது உடனடியான தீர்வு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ ஒரு ஆஸ் அ அட்வொகேட்டாக நம்ம சொல்கிறதுக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படி தான் இருக்குது நடைமுறை, அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது இப்படியே நீடித்தா சரியா, இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமா நீட்டு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும்னு சொன்னால், அது சம்மந்தமாக நம்ம ஏதாவது ஒரு சிந்தனையை நம்ம கூறலாம். இப்போ என்னுடைய கருத்துப்படி என்னன்னு சொல்லி சொன்னால், அட்வொகேட்னுட்டு ஒரு ப்ரொஃபஷனே இருக்கக்கூடாது. எல்லா அட்வொகேட்ஸையும் க்ளோஸ் பண்ணிடும். அதுக்காக இந்த சட்டப்படிப்பே வேணுங்கிற அர்த்தம் இல்லை. சட்டப்படிப்பு இருக்கலாம். வழக்கறிஞர்களுடைய ரோலில் எல்லாமே நீதிபதிகளாகவே நியமிச்சிருந்த வழக்கறிஞர்கள்ங்கிற ரோலில் நீதிபதிகள்ங்கிற மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கிடலாம். ஆனால் வழக்கறிஞர்கள்ங்கும்போது இப்போ அந்த காலங்களில் இப்போ உள்ள பொசிஷன் எப்படின்னு தெரில. நான் படிக்கிற காலத்துலலான்னு சொல்லி சொன்னால், நான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் சென்னையில் படித்தேன். நான் படிக்கிற காலத்தில் சென்னையை பொறுத்த அளவு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுலேயே சென்னையில் மட்டும்தான் ஒரே ஒரு லா காலேஜ். அதனால் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து தான் படிக்கணும். நான் இப்போ வந்து இடத்துக்கு இடம் நிறைய லா காலேஜஸ் இருக்குது. ஆனால் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சட்டப்படிப்பு எங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது லா காலேஜுக்குன்னு சொல்லி ஹாஸ்டல் ஒன்று உண்டு. பக்கத்தில் காலேஜ் ஒட்டுனாப்லேயும் ஒன்று இருக்குது, தள்ளி கல்லிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த லா காலேஜ் அந்த ஹாஸ்டலில். அதுக்கு காலேஜில் இருந்து காலேஜுக்குன்னு சொல்லி ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த பஸ்ஸே வந்து ஒரு பக்கமாக சரிஞ்சு தான் போயிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு சைடில் தொங்கிக்கிட்டு பிரயாணம் பண்ணுற மாதிரி தான் பிரயாணம் பண்ணிகிட்டே வருவாங்க. பார்த்தான்னு சொன்னால், அவங்க தான் பிற்காலத்தில் அட்வொகேட்டாக வரப்போகிறாங்க, பிற்காலத்தில் நீதிபதிகளாகவும் வரப்போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய நடத்தைகளை பார்த்தா, இப்போ சொல்லப்போனால் சொல்லுவாகவே சொல்லுவாங்க, ஒரு காலேஜ்லேயே இடம் கிடைக்கலன்னா கடைசியில் லா காலேஜுக்கு போய் சேரலான்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஏன்னா அங்கே எப்போ வேணாலும் காலேஜில் லா காலேஜில் சேர்ந்துடலாங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் என்டர் பண்ணுற காலேஜில் அப்போ தான் முதல் முதலாக லா காலேஜ் வரலாற்றுலேயே முதல் முதலாக இன்டர்வியூ பண்ணி எடுத்தாங்க. அது அப்போ கொஞ்சம் இதாகிட்டு பாப்புலர் ஆகிட்டு. அப்போ இதில் எதுக்காக சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால், சட்டக்கல்லூரியில் உள்ள படிப்பு வந்து கொஞ்சம் புனிதமாக போற்றப்படணும். ஒரு நல்ல தரம் வாய்ந்தவங்களை மட்டும்தான் அங்கே அட்மிட் பண்ணணும். அதில் படித்து வர்றவங்க அத்தனை பேருமே நீதிபதிகளாக மாற்றிடணும். அதனால் ஒரு கேஸ் எடுத்தோன்னு சொல்லி சொன்னால், அந்த கேஸுக்கு ஒரு 5 நீதிபதிகள் முன்னிலையில் ஒரு வழக்கை நம்ம கொடுக்கணும். அவங்க ரெண்டு தரப்புலேயுமே ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலே என்ன தான்
பிரச்சனை. என்ன அதை தீர்வு பண்ணால் எல் ரெண்டு பேர் ரெண்டு பார்ட்டிக்குமே நல்லா இருக்கணும். யாருமே வந்து யாரையுமே இது பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ கிரிமினல் கேசஸ்ங்கிறது வேறு, சிவில் கேசஸை பொறுத்தளவில் ரெண்டு, ஏன்னா அது வந்து ஒரு தேவையில்லா சின்ன பிரச்சனையாக இருக்கும், தேவையில்லாமல் இவங்க வழக்குனால தான் அது பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் அது எல்லாத்தையுமே நல்ல முறையில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு நீதியை நிலைநாட்டுற மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையுமே நல்லா இருக்குமே, ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க. அந்த வாதியும் நல்லா இருப்பாங்க, பிரதிவாதியும் நல்லா இருப்பாங்க, சொல்லப்போனால் சமுதாயமே நல்லா மாறிடும். ஏன்னா ஒரு அங்கே வந்து எப்போ எப்படினாலுமே ஒரு நீதி வந்து முக்கியமானது, நீதி நியாயங்கள் வந்து பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சமுதாயம் எப்படி நல்லா இருக்க முடியும். அதனால் நீதி நியாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து அதில் டீல் பண்ணுறவங்க அத்தனை பேரும் நீதிபதிகளாகவே இருக்கணும். அவள் இடையில வழக்கறிஞர்கள் இருந்தெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வழக்கறிஞர்கள் அத்தனை பேரையுமே நீதிபதிகளாகவே மாற்றிடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாமே நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லா வழக்கறிஞர்களையும் நீதிபதியாக மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதிர்காலத்தில் வரும்னு நம்புவோம். ரொம்ப நன்றிங்க. ஓகே.